முருகாச்சரணம் கந்தரலங்கார பாடல் 98. கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேல் முருகா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டில் இந்த உடம்பு ஒரு பொதி சுமக்க வேண்டியிருக்கு, இந்த வினைகளினாலே எனக்கு இந்த உடம்பு வந்திருக்கு, இந்த என்னுடைய இந்த வாழ்க்கையே ஒரு பொய்யான வாழ்க்கை, இதில் வந்து நான் திண்டாடுமாறு இருக்கேன், ரொம்ப என்னோடய விதியை நான் நொந்து கொண்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வழியை காட்டு முருகா அப்படின்னு கேட்குறார். இப்போது இந்த பாடலை பார்ப்போம். கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா, நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றதே. கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன், எனக்கு வழியே தெரியலப்பா, இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் யோசித்தோன்னா எனக்கு முக்தி பெறுவதற்கான வழி எதுவும் தெரியலை, எனக்கு என்ன கதி கிடைக்க போகிறது அது எனக்கு தெரியல, கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன். கந்தவேல் முருகா. முருகாம் நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய், நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய். நதி வந்து வேகமாக ஓடின்னு இருக்கும், அது ஓடுற போது மேலேருந்து கீழே போகிறது, ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு ஓடிகிட்டே இருக்கு, அது திரும்ப அந்த பாதைக்கு வராது. அதே மாதிரி அந்த ஓட்டம் வந்து நிலையானது இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலையாமையை உணர்த்துகின்ற நிலை நதியோட ஓட்டம்ங்கிறது. நதிதனை அன்ன பொய் வாழ்வில், என்னுடைய வாழ்க்கை நதி எப்படி ஓடுறதோ, ஆற்று வெள்ளம் எப்படி நிரந்தரமாக இருக்காதோ அந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அன்பாய், அதில் ரொம்ப ஆசை வச்சிருக்கேனா, அந்த பொய் வாழ்க்கையில் ஆசை வைத்து நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு, நரம்புகளால் ஆகிய இந்த உடம்பை சுமந்து கொண்டு, நரம்பால் பொதிந்த நரம்புகளால் வைத்து கட்டப்பட்ட இந்த உடம்பு அப்படிங்கிறத வந்து பொதின்னு சொல்கிறார். பொதிங்கிறத பொதுவாக தூக்க முடியாத ஒரு மூட்டை, ஹெவி லோடு இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து பொதின்னு சொல்லுவோம். இந்த உடம்புங்கிறது வந்து நமக்கு சுமக்க முடியாத அளவுக்கு ஒரு பாரம், ஒரு ஹெவி லோடு, அது அதைத்தான் சொல்கிறார். பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதி, இந்த உலக வாழ்க்கையில் ஆசை வச்சுட்டு இந்த உடம்பு மேலே ஆசை வச்சு இந்த உடம்புங்கிற ஒரு பெரிய பாரத்தை சுமந்து எப்பவும் நான் திண்டாடி கொண்டு இருக்கேன், அந்த விதிதனை அப்படி எனக்கு விதிக்கப்பட்ட இந்த விதியை நொந்து நொந்து, மனசு ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த ஆசை வைத்து இந்த உலகத்து வாழ்க்கையில் ஆசை வச்சு அதனால் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வருது, நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றது. இங்கே என் மனம் வேகின்றதுன்னா என் மனசு ரொம்பவும் வேதனைப்படுறது. இங்கே திண்டாடுமாறு வைத்து இந்த பூமியில் பிறந்து இந்த பூமி வாழ்க்கையை நான் அனுபவிக்கும்படியாக என்னை நீ பண்ணியிருக்க இல்லையா, ஒரு கதியும் இல்லை எனக்கு, இந்த ஒரு பூஜை புனஸ்காரம் ஒரு சரியை கிரியை யோகம் இந்த மாதிரியான எந்த விதமான
முறைகள்லையும் உயர்ந்த கதி அடைவதற்கான வழி எதையும் நான் பார்க்கறதில்ல. கதிதனை ஒன்றும் இல்லாத ஒன்றையும் காண்கின்றேன். ஒன்று தெரிய மாட்டேங்கிறது. ஒரு பூஜை பண்ணலாம், இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை ஞானத்தை தேடி அலையலாம். அந்த மாதிரி எந்த விதமான முயற்சியிலையும் ஈடுபடாமல் கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன். முக்தி அடைவதற்கான வழிகள் எதையாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேனா ஒன்றும் பண்ணலை. இந்த உலக வாழ்க்கையில் ஆசையை வைத்து கொண்டு இந்த நரம்பால் ஆகிய இந்த உடம்பையும் வைத்து சுமந்து கொண்டு நான் திண்டாடுமாறு, திரும்ப திரும்ப பிறந்து திண்டாடுமாறு இருக்கின்ற இந்த விதி, எனக்கு விதிக்கப்பட்ட இந்த விதி இருக்கிறதே, அந்த விதியை நினைத்து நினைத்து என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. இதிலிருந்து வெளியேற நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.